அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை. தினமும் நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே வரோம். நிறையா பேருக்கு இதில் சந்தேகம் இருக்குது, எது சரி எது தவறு. யூடியூப்பை திறந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி விளக்கு போடாத பொருளே கிடையாது, எல்லாத்தையும் விளக்கு போட்டாச்சு. ஏதாவது விளக்கு போடாத பொருள் தான் பாவம், தேங்காய் மாங்காய் எல்லாத்துலேயும் போட்டாச்சு. எதாவது தோணுமோ எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய சமயம், நம்மளுடைய தர்மம் நமக்கு காட்டக்கூடிய வழிகள் சில இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது இந்த விளக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க, திருவிளக்கு வழிபாடு. கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு திருவிழா சமயத்தில் சுமங்கலிகள் எல்லாம் வந்து திருவிளக்கை வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. அதில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை தரும். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. திருவிளக்கு அப்படின்னு சொல்கிறதே என்னென்னா, இறைவனை வந்து நம்மளுடைய தர்மம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், என்கிட்ட கேட்ட கேள்வி, பல பேருக்கு இருந்த சந்தேகம், எப்படி சார் நம்ம நாட்டில் இத்தனை கடவுள்களா அப்படின்னு கேட்டால், இந்து சமயத்தில் இத்தனை கடவுள்களான்னு ஒரு கேள்வி இருக்கும். அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாக புரிஞ்சுக்கும். என்னென்னா, இத்தனை கடவுள்கள் கிடையாது. ஒரு பரம்பொருள் பல்வேறு வடிவங்களில் இருக்கிறது, ஆனால் அத்தனை பரம்பொருளும் ஜோதி வடிவாக இருக்கிறது. இறைவன் ஜோதி வடிவிலே இருக்கிறார். அந்த அதனால தான் முருகப்பெருமானை அருணகிரிநாதர் சொல்கிறார் என்னென்னா, தீபமங்கல ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம. அற்புதமான திருப்புகளில் பாடுறார். அப்புறம் சிதம்பரத்துக்கு போய் பாடுறார் அருணகிரிநாதர், கடவுள் ஜெக ஜோதி பெருமாள் காண்கிறார். கனக சபை மேவு எனது குருநாத, கருணை முருகேச பெருமாள் கான் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிகிட்டே வரும்போது என்னென்னா, ஜோதி வடிவில் முருகன் இருக்கிறார். அப்போ நம்ம வீட்டில் இந்த விளக்கு ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. உடனே நீங்கள் வந்து ஒரு சந்தேகத்துக்கு வந்துடக்கூடாது. எத்தனை விளக்கு ஏற்றணும், எந்த திரியில் ஏற்றணும், இதெல்லாமே இன்றைக்கி என்னென்னா சார், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை விளக்கேற்றுவதை வந்து அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு, அவ்வளோ ஒரு ஸ்ரத்தையோடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் வீட்டில் என்னென்னா, விளக்கு போடுறோம்னா லைட் போடுறாங்க. லைட்டு போட்டோம்னா 6 மணி ஆனால் லைட்டு போடு அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம இதில் 6 மணி ஆனால் லைட்டு போடுறதல்ல விஷயம், வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக மட்டும் விளக்கு ஏற்றுறது கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, விளக்கேற்றுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் லைட்டு போடுறீங்க, ஒரு பல்ப் எரியுது, ஒரு பல்ப்பிலிருந்து இன்னொரு பல்ப் அப்படி வச்சிங்கனாலாம் எரியாது. ஆனால் ஒரு விளக்கை வச்சு எத்தனை 1000 விளக்கை வேணால் ஏற்றிட முடியும். இந்த விளக்கில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், பஞ்சபூத வழிபாடுமே அந்த விளக்கில் இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் எப்பெல்லாம் விளக்கு ஏற்றணும், எப்போ ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏற்ற வேண்டிய காலம்னு பார்த்தா, நம்ம காலையில் எந்திரிக்கும் ஒரு நாளை தொடங்கும் போதே வழிபாட்டோடு தான் தொடங்க வேண்டும். எப்படி தொடங்கிறது அப்படின்னா, பொதுவாகவே வந்து நம்ம சொல்லுவாங்க, சுவாமியை வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது, தரையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி விளக்கையும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அதனால தான் இன்றைக்கும் பூஜையெல்லாம் போனீங்கன்னா, பூஜைக்கெல்லாம் பயன்படுத்தும் போது வாழையில் போட்டு அதில் விளக்க வச்சு அதில் மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அதே மாதிரி விளக்கு எதிலெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, சில்வரு, அதுக்கப்புறம் இந்த அலுமினியம், அது என்ன மெட்டல்னே தெரியாமல் ஒரு மெட்டல் இருக்குது, ஜெர்மன் சில்வருங்கிறாங்க, என்னென்னமோ இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சமயம் சொன்னது மிக உகந்தது எதுன்னா, மண் விளக்கு தான் மிக மிக சிறந்தது. நீங்கள் தங்கம் வெள்ளி பித்தாலை எல்லாம் தாண்டி மண் விளக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அந்த விளக்கை ஒரு தட்டோ இல்லை இலையை போட்டு தான் அதை வைக்கணும். அதில் சுமங்கலிகள்லாம் பார்த்திங்கன்னா சந்தனகுமெல்லாம் வச்சு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி தெளிவாக சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு உகந்ததில்லை அப்படின்னு சொல்லி. அப்படின்னு என்ன, சாமிக்கும் உகந்ததில்லை, சாப்பிட்டா செத்து போயிடுவேன் அந்த விளக்கு, அந்த எண்ணெயை வந்து அப்போ எண்ணத்தை ஏற்றுறமோ அதான சாமி ரிட்டர்ன் கொடுப்பாரு. அப்போது அந்த ஊற்றக்கூடிய எண்ணெயில் ரொம்ப ரொம்ப கவனம். பசு நெய் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்போ இப்போ செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாள்லெல்லாம் கொஞ்சம் 1 மணி நேரம் வழிபாட்டுக்காக ஒதுக்கிக்கங்க. எப்படி சார் ஒதுக்கிறது அப்படின்னா, காலையிலேயோ சாயந்தரமோ அது எப்போவாக இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப முக்கியம், நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்கள் குழந்தைகளை உட்கார வச்சு அவங்களுக்கு வழிபாடை சொல்லிக் கொடுங்க. ரொம்ப 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 முக்கியம் சார். நீங்கள் என்ன குழந்தைகளுக்கு எதை சொல்லித்தரீங்களோ இல்லையோ ரொம்ப ரொம்ப முக்கியம். வழிபாடும் இந்த திருப்புகள், தேவாரம், திருவாசகம்னா தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். அப்போது விளக்கு ஏற்றும் போது
வீட்டை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சாமி ரூமும் எல்லாம் சுத்தம் பண்ணி சுவாமி சுவாமி படத்துக்கெல்லாம் இந்த பூவெல்லாம் வச்சு இன்னொரு விஷயம் நிறையா பேர் வீட்டு சுவாமி ரூமை பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன சாமி படம்லாம் கொடுப்பாங்க நிறையா கொடுப்பாங்க அத்தனையும் ஒட்டி 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 வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் வைக்காதீங்க சாமி ரூம் எவ்வளோ ஸ்பேசியஸாக எவ்வளோ நீட்டாக ஒரு நாலு சாமி படம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சுவாமி படம் விக்கிரகங்கள் வச்சு சாமி ரூமை எவ்வளவுக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டியதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது என்ன மந்திரம் சொல்லணும் இறைவனுடைய திருப்புகள் அந்த விளக்கு ஏற்றும் போது ஒரு திருப்புகள் பாடியே ஏற்றுங்க இல்லை அப்படின்னா எத்தனையோ தேவாரம் இருக்குது இல்லக விளக்கது இருள்கெடுப்பது சொல்லக விளக்கது தூய சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவேன்னு சொல்லி ஒரு விளக்கு எத்தனை விளக்கு வீட்டில் ஏற்றணும் ஒன்று மூணு அஞ்சு எவ்வளவு தீபம் ஏற்றுறீங்களோ அவ்வளவு நல்லது எனக்கு இந்த கேரளாலாம் போனீங்கன்னா எனக்கு ரொம்ப அவ்வளவு ஆசையாக இருக்கும் சார் என்னென்னா தமிழ்நாட்டு கோயிலில் மட்டும்தான் பெரும்பாலான பெரிய பெரிய கோயிலெல்லாம் அதெல்லாம் நடக்கிறதில்ல ஆனால் முக்காவாசி கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு 2000 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட்டை போட்டு சாமி அப்படியே அவ்வளோ அழகாக தெரிவார் ஃபோக்கஸ் லைட்டு போட்டு சாமியை பார்க்குறதுல அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஈடுபாடு வந்துடாது அந்த அர்ச்சகர் வந்து தீபாவனை காட்டுவார் அந்த தீப ஒளியில் சாமியை அதனுடைய முகத்தில் ஒரு லைட்டாக ஒரு புன் சிரிப்பு இருக்கும் முருகனுடைய இப்போ சுவாமிமலை போனீங்கன்னா சுவாமிமலையில் முருகனுக்கு ஒரு உச்சி குடுமி ஒன்று இருக்கும் அதை தீபாவனம் பண்ணும்போது காட்டுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பெருமாள் கோயில் போனீங்கன்னா தீபாவனம் பண்ணுறதே தனி அழகு சுவாமியோட சங்கு சக்கரம் பாதம் அபயஸ்தம் வரதஸ்தம் திருமண் இது அத்தனையும் ஒவ்வொன்றா அர்த்தம் சொல்லி அர்த்தம் சொல்லி அவ்வளோ அழகாக காட்டுவாங்க அந்த தீப ஒளியில் சுவாமியை தரிசிக்கணும் கேரளா போனீங்கன்னா சுற்றி விளக்கு தான் இருக்கும் எவ்வளோ விளக்கு ஏற்றுவாங்கன்னு கணக்கே கிடையாது அத்தனை விளக்கு ஏற்றுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட தான் அந்த பண்பாடே குறைஞ்சி போச்சு எந்த கோயிலுக்கு போனாலும் ரெண்டு விளக்கு தான் எரியுது அதுக்கு மேலே எரிய மாட்டேது ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கு ஏற்றுறமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அதனால் கார்த்திகை மாதம் மட்டும் இல்லை எல்லா மாதமும் வீட்டில் வாசலில் விளக்கு வைக்கலாம் உள்ளுக்குள்ளே இன்றைக்கும் கேரளா சம்பிரதாயத்துலேருந்து வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா வாசலில் விளக்கு வைக்கிறது இன்றைக்கும் வச்சுருக்கிறாங்க நம்ம தான் அதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ வாசலில் விளக்கு வைக்கிறது வீட்டில் எவ்வளவு தூரம் விளக்கு ஏற்றுறீங்களோ அவ்வளவு நல்லா அது ஏற்றும் போது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மன அமைப்புன்னு ஒன்று இருக்குங்க எந்த செயலை செய்யும் போதும் மன அமைப்புன்னு ஒன்று இருக்குது ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேனே ஒருத்த வந்து என்ன பண்ணுறான் ஆஃபீஸுக்கு வந்து 9:30 போய் பழக்கப்பட்டவன் ஆனால் அவனுக்கு ஆஃபீஸ் 9 மணிக்கு எப்பப்பாரு 9:30 தான் கரெக்டாக 9:30 ஏன்னா அவனை பார்க்கலாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் 9:30 தான் அந்த பையன் ஆஃபீஸுக்கு வருவான் அப்படின்னு அன்றைக்கி மேனேஜர் வந்து என்ன சொல்கிறார் உனக்கு 9 மணிக்கு மீட்டிங்னு 8:45 வந்துடணுங்கிறான் இவனும் நைட்டிலேருந்து ப்ரிப்பேர் ஆகிறான் நாளைக்கு எப்படியாவது 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிடணும் 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிடணும் எடுத்து வச்சு குடிச்சு குடிச்சு எல்லாம் ரெடியாகி இவன் எல்லாம் பண்ணி 9 மணி அப்படி இப்படின்னு 8:45 வெளியே வரான் மதியம் வந்து பார்த்தா சரியான டிராஃபிக்கு அப்படி இப்படியும் கொண்டு வந்து இவன் 9:30 தான் ஆஃபீஸ்க்குள்ளே வரான் மேனேஜர் கோவப்படுறாரு அப்போ இவன் சொல்கிறான் இனிமேல் நான் வந்து இப்படி பண்ணவே மாட்டேன் சார் நாளையிலேருந்து 8:30 தான் வருவேங்கிறான் அப்போ மேனேஜர் ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் ஒரு விஷயம் என்னென்னா நீ 8:30 வருவேன்னு நீ நம்பினாலும் உன்னுடைய ஆள் மனது உள்ளேருந்து சொல்லும் நீ 9:30 தான் வருவேன்னு உன் சிஸ்டத்தை அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன்னு சார் மனசு எப்போவுமே ஒரு விஷயத்தை உருவாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவங்களை திருப்ப திருப்ப உருவாக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறனே அருமையான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த நடந்து முடிந்த துன்பங்களை திருப்ப திருப்ப அசவோடுறதுங்கிறது மனுஷனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்னென்னா ஒரு சந்தோஷம் நடந்திருக்கு அந்த சந்தோஷத்தை எத்தனை நாள் நினச்சி பார்ப்போம்னு நினைக்கிறீங்க 2 நாள் 3 நாள் மிஞ்சி போனால் 4 நாள் அதுக்கப்புறம் மறந்துடுவோம் ஆனால் ஒரு நடக்கக்கூடாது ஏதாவது ஒரு துன்பம் நடந்துருச்சுன்னா சாகிற வரைக்கும் மறக்க மாட்டான் சார் தன் வாழ்க்கையில் நடந்த நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்தெல்லாம் வந்து பட்டியலே போட மாட்டேன் இன்றைக்கி நான் இன்றைக்கி நீங்கள் வேணால் வீடியோ பார்க்கும்போது எழுதுங்களேன் எவ்வளவு நல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பெண் எடுத்துக்கோங்க எழுதுங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது பெண் அப்படியே ஸ்ட்ரைக் நீ ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கும் என்ன அப்படி யோசிக்கும் கெட்ட விஷயம் சொன்னோன்னே நோட்டு புக்கு தீர்ந்து போயிடும் அவ்வளோ எழுதி வைப்போம் ஏன்னா இந்த மனசினுடைய அமைப்பே அப்படித்தான் இருக்குது கெட்டதை அப்படியே ப்ரோக்ராம் பண்ணி உள்ளே வச்சுக்குவோம் இதுக்கு தகுந்த மாதிரி தான் வெளியும் அமையும் வெளியும் சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த கெட்ட விஷயத்தை இந்த துன்ப எண்ணங்களை அசை போட்டு ஜீரணிக்கிறதுக்கு மேற்கொண்டு துன்பத்தை ஜீரணிப்பதற்காகவே சில பேர்லாம் எப்போவுமே அப்படி இருப்பான் வாலி இருந்தாருங்க எழுத்தாளர் வாலி அவரோட இன்டர்வியூவில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்வார் நடக்குதோ இல்லையோ போராடி பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை எப்போவுமே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லுவார் வார்த்தை பாருங்கள் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும்பார் அதாவது சார் வாழ்க்கை எதுனால அமைந்ததுன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு எல்லாம் சொல்கிறான் ஸ்டேட்டஸில் வைக்கிறான் ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டானே
வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் சார், ஒரே ஒரு தடவை தான். ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழ்கிறோமா, அதுதான் கேள்வி. ஒவ்வொரு நாளும் எப்படி, என்றைக்கோ எப்போவோ முந்தானயத்தோ நடந்த ஏதோ ஒரு நினைவு, ஒரு கெட்ட விஷயத்தை நினச்சி 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 ஒரு உள்ளுக்குள்ளே ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வீட்டுக்குள் அழுகிய பொருள் இருந்தால், வார்த்தையை கவனிக்கணும், வீட்டுக்குள்ளே அழுகிய பொருட்கள் இருந்தால் வீடு நாற்றமடைக்கும். மனதுக்குள்ளும் அழுகிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருந்தால் மனமும் வாழ்க்கையும் சேர்ந்து நாற்றமடிக்கும். மறந்துடக்கூடாது. அப்போது இப்போ இந்த எண்ணங்களை மாற்றுறது எப்படி அப்படின்னா, தொடங்கும் போதே மனசை அதுக்கு பக்குவப்படுத்துறது. மனசை எப்படி சார் பக்குவப்படுத்துறது? கீப் ஆன் ப்ராக்டிஸிங், திருப்ப திருப்ப ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருப்பது, அதுதான் நம்மளுடைய வழிபாடு. அதனால் வழிபாடு பண்ணும்போதே எப்படின்னா, தீபம் ஏற்றும் போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான, இந்த தீபம் எப்படி பிரகாசிக்குதோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க போது, முருகனுடைய அருளாளுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தீபத்தை ஏற்றி அந்த அற்புதமான திருப்புகளை பாடுங்க. அந்த திருப்புகளுக்கு உண்டான சக்தி இருக்குது பாருங்க. திருப்புகளை சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, திருப்புகள் சொன்னால் எதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் தாண்டி முருகனுடைய அருள் கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மளுக்கு இருக்கும்னு சொன்னால் அது முருகப்பெருமான் தான். ஏன்னா அருணகிரிநாதர் சொல்கிறார் என்னென்னா, தினமும் நான் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் நம்ம எதுக்கு பயப்படுறோம்? ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய பயம் என்னென்னா மரண பயம். மரணம்னா சார் கடைசி கட்டத்தில் வர மரணம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு வரக்கூடிய வலிக்கு நம்ம சொல்கிறதுக்கு பேர் என்ன, மரண வலிங்கிறோம், மரண வேதனைங்கிறோம். இந்த மரண வேதனை எனக்கு இருக்காதுப்பா அப்படிங்கிற அருணகிரிநாதர் எப்படி சொல்கிறார் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய ஒரு ஒரு உண்மையை சொல்லிட்டு போகிறார் பாருங்க. எவ்வளவு தீவிரமான முருக நம்பிக்கை இருந்தால், முருக பக்தி இருந்தால், முருக காதல் இருந்தால், முருக அன்பு இருந்தால், அருணகிரிநாதர் சொல்கிறார், அட போங்கப்பா, நீங்கள் தான் தினமும் இப்படி இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, ஓலை வந்துருங்கிறீங்க, அவன் வந்துருவாங்கிறீங்க, இவன் வந்து பயன்படுத்துவேன், எனக்கெல்லாம் அது எதுவும் கிடையாதுப்பா, என் வாழ்க்கையை முருகன் பார்த்துக்கிறான். காலையில் சாயந்தரம் நினச்சப்பெல்லாம் முருகன் வந்து காட்சி கொடுக்குறான். நினச்ச போதெல்லாம் எங்களோட மூணு விஷயம் இருக்குங்கிறார். என்னென்ன இருக்குங்க சொல்கிறா தெரியுங்களா? வேல், சேவல், மயில் இருக்குங்கிறார். இந்த பதிகத்தை தினமும் நீங்கள் சொல்லி பாருங்கள், மனசுக்குள்ளே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் வந்து நிற்கும் சார். அந்த தைரியம் உடனே சொல்லக்கூடாது, குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. குருட்டு நம்பிக்கைன்னு என்ன தெரியுங்களா, இதுவரைக்கும் நம்ம பழக்கப்படாத, அதான் சொல்லுவாங்கள்ல ஒரு திருமூலர் ஒரு விஷயம் சொல்கிறார், குருடனாக இருக்கக்கூடிய ஒரு குரு வழிகாட்ட இன்னொரு குருடனும் போனானா, ரெண்டு குழந்தனும் கூத்தாடி கூத்தாடி குழியில் விழுந்தாங்களாம். அது மாதிரி இப்போ புதுசாக கிளம்பியிருக்காங்கல்ல இந்த யூடியூப்பில் அகோரி அவங்க இவங்கன்னு எல்லாத்தையும் கிளம்புறாங்கல்ல, இவங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் பின்பற்றி போனோம்னா வாழ்க்கை குருடாயின்னு அர்த்தம். அருளாளர்கள் அருணகிரிநாதரை ஃபாலோ பண்ணணும், வாரியாரை ஃபாலோ பண்ணணும், நம்மளுடைய வள்ளலாரை ஃபாலோ பண்ணணும். நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்காங்க சார், கடவுளை பார்த்து நேரில் பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. வேறு எந்த நாட்டிலையும் கிடைக்காத பொக்கிஷமெல்லாம் நம்ம நாட்டில் கிடச்சிருக்கு. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எங்கெங்கேயோ போய் தெரிஞ்சோம்னா வழி கிடைக்காது. அப்போ அருணகிரிநாதர் சொல்கிறார், இந்த அவர் அப்படி இருந்திருக்கிறார், அதனால தான் அவ்வளோ அத்தாட்சியாக எழுதுகிறார், ஒரு சத்தியம் மட்டும்தான் உலகத்தில் எத்தனை காலமானாலும் நிலைத்து நிற்கும். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் இருந்தவர், 15ஆம் நூற்றாண்டில் அவருடைய சத்திய வாக்கு எழுதி வைத்ததால் தான் இன்று வரை 2024 இன்றைக்கி நான் உட்கார்ந்துங்கிட்ட திருப்பி அவருடைய வார்த்தையை பேசணும்னா, வார்த்தைக்குள் உயிர் இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. வார்த்தைக்குள் உயிர் இல்லை என்றால் என்றோ இறந்துவிடும். வார்த்தை கவனிக்கணும், வார்த்தைக்குள் உயிர் இல்லை என்றால் என்றோ இறந்துவிடும். உதாரணம் சொல்லணுன்னா, ஜனவரி 1 அன்னைக்கு நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க, நான் ஒவ்வொரு நாளும் இனிமேல் வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன், இனிமேல் 6 மணிக்கு ஜாக்கிங் போவேன், 6 மணி இனிமேல் இந்த பழக்கத்தை விட்டுருவேன். இந்த வார்த்தைகளில் உயிர் இல்லை, செத்து போயிடும். ஆனால் அருணகிரிநாதருடைய வார்த்தைகள் உயிரோடு சேர்ந்து முருகனுடைய அருளும் இருந்தது. இன்ன வரைக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் அருணகிரிநாதருடைய அருளும் வருகிறது, முருகனுடைய அருளும் வருகிறது. என்னன்னு சொல்கிறார் பாருங்கள், ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல், மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமேங்கிறார். என்னென்னா, அருமையான இந்த விஷயத்தில் ஒரு பிக்சரைஸ் பண்ணுறார், உருவத்தையே அப்படி கொண்டு வர்றார். முருகன் எப்படி தன் முன்னால் நின்னான் சார், இப்போ நான் வந்து முருகன் என்னை பார்த்தா முருகன் முன்னாடி நிற்கிறாருன்னு நான் சொன்னேன்னா,
எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாது. ஆனால் அருணகிரிநாதர் வரைகிறார், வார்த்தைகளில் வரைகிறார். என்னென்னா, முருகப்பெருமான் அழகான சிவப்பு பட்டாடை உடுத்தியிருக்கிறார், கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் நல்ல அந்த தெச்சி பூங்கிற மாலையெல்லாம் போட்டிருக்காரா. அதுக்கப்புறம் என்னென்னா, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள், சேவல் பதாகையும். என்ன போட்டார், சேவல் பதாகைனா சேவல் கொடி. எதுக்கு சேவல் கொடியை கொண்டு வந்தாராம், வாகையுமே அதை பார்த்துன்னே வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி தான் சொல்கிறார். வாகையுமே அப்படிங்கிறார், எதுக்கு சேவல் பதாகையை கொண்டு வந்தாராம், வேலை மட்டும் கொண்டு வந்தால் பரவாயில்ல, சேவல் பதாகை இருக்கான், வேல் உன்னை பாதுகாக்கும், சேவல் பதாகை உனக்கு வெற்றி தரும், என்றைக்கும் நான் உங்களோடையே இருக்கிறேன், கவலைப்படாதன்னு சொல்லி எப்பெல்லாம் வருவாராம். அருணகிரிநாதர் சொல்கிறார், காலையும் மாலையும் முன்னொருக்குமே கந்தவேல் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்துங்கிறார். திண்டாட்டம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அருணகிரிநாதர். என்றைக்குமே நான் திண்டாட்டமே கிடையாதுப்பா, ஏன் அப்படின்னா, மூணு பொருளை அருணகிரிநாத முருகப்பெருமான் எனக்கு கொடுத்துருக்கிறார். எனக்குன்னு அவர் சொன்னது, யாரெல்லாம் முருகனை மனதார வேண்டி வழிபடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் முருகனுடைய சாட்சியாக மூணு பொருளை முருகன் விட்டு விட்டு செல்கிறார். அழகா சொல்லலை என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஒருத்தங்க நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப தூரம் பயணித்து போகிறாங்கன்னு வைங்க, நம்மளுக்கு பாதுகாப்பாக இன்றைக்கும் பாருங்கள், அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ரெண்டு நாள் ஊருக்கு போகிறாங்க, இல்லை ஒரு நாள் ஊருக்கு போகிறாங்கன்னா குழந்தைக்கு தேவைப்படுமே சமைச்சு வச்சுட்டு போவாங்க, இந்த துணியெல்லாம் எடுத்து அங்கே வச்சுட்டு போவாங்க, பாதுகாப்புக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி வச்சுட்டு போகிற மாதிரி முருகன் அப்படியெல்லாம் அவர் நேரம் தவறியெல்லாம் வரமாட்டார். அப்படி முன்ன பின்ன நேரம் தவறிடுமோங்கிற ஒரு காரணத்துக்காக பக்தர்கள் கூடயே மூணு பொருளை வச்சிட்றாரா. என்னென்னா, வேல், சேவல், மயில். அதனால தான் பாமன் சுவாமிகள் சொன்னார், எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அப்படிங்கிறார். எழுந்தபோதும் வேலும் மயிலும் என்பேன்கிறார். எழுந்து மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன்கிறார். தொழும்போதும் வேலும் மயிலுங்கிறார். அப்படி உளுந்து தொழுந்து அழுது கண்ணீர் வரும்போதும் வேலும் மயிலும். இந்த உடம்பு சரியும் போதும் அதுதான் பக்திங்கிறது. வாழ்கிற போது மட்டும் கடவுள் கடவுள் இல்லை சார், எந்த சோதனை வந்தாலும் முருகங்கிறார். அப்படி இந்த வேலும் மயிலும் சேவலுங்கிற அந்த மகாமந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த கந்தர் அலங்கார பாட்டு, இந்த ஒரு பாட்டு போதும், எப்பேற்பட்ட அந்த மன உடைந்த மனங்களையும் தூக்கி நிப்பாட்டும். முருகன் இருக்காருப்பா, கவலைப்படாதுன்னு. அப்போ விளக்கேற்றும் போது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு விளக்கேற்றணும். பூஜை பண்ணும்போது அதே மாதிரி தான். சுவாமிக்கு ஏதோ ஒன்றுங்க சார், எதுனாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை, ஒரு சின்ன நெல்லிக்காயோ இல்லை ஏதாவது ஒரு அவளோ இல்லை கரும்பு சர்க்கரையோ சுவாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. இந்த நெய்வேத்தியத்துக்கு பேர் மகா நெய்வேத்தியம்னு பேர். சுவாமி சாப்பிட போகிறதில்ல, உண்மையை தெரிஞ்சுக்கங்க, சாமி சாப்பிட போகிறதில்ல. அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், முருகா என்கிட்ட இதுதான் இருக்குன்னு, இதுதான் இருக்குன்னு அந்த முருகனுக்கு காதலோடு அள்ளி கொடுக்கும்போது முருகப்பெருமான் இது அது மாதிரி பல மடங்கு கொடுப்பார். ஒன்று சொல்கிறேன், கடவுளுக்கு கிள்ளி கொடுத்தால், கடவுளுக்கு கிள்ளி கொடுத்தால் முருகப்பெருமான் அள்ளி அள்ளி கொடுப்பார். இது இன்றைக்கும் நடக்கக்கூடிய சத்தியம். தேவர் ஃபிலிம்ஸில் தேவரையா வந்து மருதமலையில் அழுது புலம்புறாரு, முருகா உன்னை விட்டால் எனக்கு கால் இல்லைன்னு போய் 6 ரூபா கடனுக்காக இது பண்ணார். ஆனால் இன்றைக்கி 6 கோடி ரூபா படம் போட்டு முருகன் படம்னாலே தேவர்னு ஆக்கினார். அது மட்டுமா, எத்தனை பேர், எத்தனை எத்தனை அடியார்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் மறைந்த சரவணபவன் முதலாளி கூடி அவர் மேலே 1000 சர்ச்சைகள் இருந்தாலும் அவருடைய பக்திங்கிறது, சமீபத்தில் ஏதோ ஒரு காணொலியில் பார்த்து என்னென்னா, ஏதோ ஒருத்தங்க இன்கம் டேக்ஸ் இது வருது, மேலே பணமெல்லாம் இருக்குங்கெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அந்த அதிகாரி எடுத்து கேட்டாரா, செவுத்தில் முருகன் படம் தொங்குது, படத்தை எடுத்து நீட்டியிருக்கிறாரு. அந்த ஐயாட்ட சொல்லி சத்தியம் பண்ண சொல்லியிருக்கிறாரு, முருகன் மேலே சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு. போயா, எனக்கு இந்த பணத்தையெல்லாம் முருகனை விடையா இந்த பணமெல்லாம் பெருசுன்னு சொல்லி இது பண்ணாராம். அப்போ எந்த அளவுக்கு அந்த தீவிரத்தன்மை இருக்குது பாருங்கள், அந்த தீவிரத்தன்மை இருந்தால் நிச்சயமாக முருகன் வாழ வைப்பார். அப்போது வழிபாடு பண்ணும்போதும் இந்த மாதிரி திருப்புகளை சொல்லும் போதும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனப்பக்குவந்தான் மந்திரங்களை சித்திக்க வைக்கிறது. சித்திப்பது என்னென்னா, எந்த நோக்கத்திற்காக மந்திரங்களை சொல்கிறோமோ அந்த காரணங்களை நிறைவேற்றுவது. எத்தனை நாள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. மந்திரம் என்ன என்னென்னா, ஒரு தடவை சொன்னால் பலன் கிடைக்காது, ஒரு தடவை சொன்னாலும் பலன் கிடைக்கும் இல்லை, ஆனால் நினைத்த பலன் தான். திருப்ப திருப்ப சொல்லுவது, திருப்ப திருப்ப சொல்லிக்கொண்டே இருப்பது. நான் அதான் சொல்கிறேன், நான் மறந்தாலும் நான் மறந்தாலும் நான் மறாது நமச்சிவாயங்கிறார். இந்த உடம்பே மறந்தாலும் இந்த உள்ளுக்குள்ள அந்த நமச்சிவாயங்கிறது ஒழிச்சு கொண்டே இருக்கணுங்கிறார். அதனால தான் பாலமுருகன் அடிமை சுவாமிகள் ரத்னகிரியில் சும்மா சாமி முடம் வந்தோ சுற்றிக்கிட்டே இருக்கிறார், முருகா முருகான்னு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தார்.
அதுதான் அவருடைய கடைசி. அந்த மலையை விட்டு அந்த அவருடைய அந்த பிறவி இருந்தது அதான். அதுக்கப்புறம் முருகன் அடிமையாக மாறி இன்னைக்கு அவ்வளோ பெரிய ரத்னகிரி முருகன் கோயிலே கட்டினார். எப்போ வந்து முருகனுடைய அருள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும்னு தெரியாதுங்க. அதான் சொல்லுவாங்க, வாய்ப்பு எப்போ வரும்னு தெரியாது. வாய்ப்பு வரும்போது தூங்கக்கூடாது, வாய்ப்பு வரும்போது தூங்கக்கூடாது, வாய்ப்பு எப்போ வரும்னு தெரியாது, அதனால் எப்பவும் தூங்கக்கூடாது. தூங்குறதுனா என்னென்னா, நம்ம நைட்டு தூங்குறோமே அந்த தூக்கம் இல்லை. இப்போ பூஜை பண்ண போகிறோம், விடுப்பா இன்றைக்கி பண்ணுறதுனா என்ன, இன்றைக்கி திருப்புகழ் பாடலின்னா என்ன, நாளைக்கு பாடுவோம், நாளைக்கு பாடுவோம். சார், எப்போ நம்மளுக்கு கர்மவினை தீரணும்னு இருக்கோ, நல்லா கவனிக்கணும், எப்போ நம்ம கர்மவினை தீரணும்னு ஒரு நாள் வந்திருக்கும், அந்த நாளில் முருகனுக்கு இந்த திருப்புகள்லாம் பாடி பூஜையை பண்ணிடுவோம், மனசார மனசு ஏங்குது பூஜையை பண்ணிடுவோம் அப்படின்னு. இந்த கர்மவினையை பார்க்கும், இவனை இப்படியே திடீர்னு இப்படி இவ்வளோ நல்லவனாகி இந்த பிறவிலே முடிச்சுடுவான் போலன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்தை உருவாக்கும். இத்தனை நாள் பூஜை பண்ணிட்டோம், எனத்தையும் கண்டு வரல, இனி இன்றைக்கு மட்டும் பண்ணணுமா, சரி நாளைக்கு பண்ணிக்குவோம், நாளைக்கு கோயிலுக்கு போயிருக்குவோம், தள்ளி போடுறோம் பாருங்கள். இந்த தள்ளி போடுவதே மிகப்பெரிய கர்மவினையை உருவாக்கி நம்ம திருப்பி அந்த பூஜையே பண்ண முடியாது. அதனால் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் எந்த நேரம்னாலும் காலை மாலை ரெண்டு நேரமும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ரெண்டு பொருள், ஒன்று அந்த திருவிளக்கு, இன்னொன்று அந்த மனசால் ஏற்றின திருவிளக்கு, மனசார பாடுற திருப்புகள், இந்த ரெண்டு இருந்தால் போதும், உங்கள் வீட்டுக்குள்ளே திருவருள் நிச்சயமாக நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. நன்றி.